இப்போ வந்து புக் பைண்டிங் வேண்டிய அட்டை, இது வந்து 1 பவுண்ட் அட்டை 1.5 பவுண்ட் அட்டைம்பாங்க. நமக்கு பைண்டிங் தேவையான புத்தகத்தை பொறுத்து, இப்போ சின்ன குழந்தைகள் பயன்படுத்துகிற புக்காக இருந்தால் 1.5 பவுண்ட் அட்டை போடும், ஏன்னா கொஞ்சம் கனமாக இருந்தால் குழந்தைகள் டெய்லி அதை யூஸ் பண்ணுறதுனால இந்த கனமான அட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த சைஸ் வந்து 21x18 இந்த சைஸும் இந்த அட்டை இருக்குது. ஒரு அட்டையில் 4 புக் நம்ம பைண்டிங் பண்ணுவோம். வேண்டிய அட்டை சைஸ் வந்து 26x31, மார்க் ஷீட்டு 19x27 இந்த சைஸ். அப்புறம் வந்து பண்ண வேண்டிய புக்கு A4 சைஸ் புக்கு நம்ம பைண்டிங் பண்ணலாம். இது எப்படி பைண்ட் பண்ணுறது இப்போ நம்ம செயல் விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்கு சைஸுக்கு நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது நியூஸ் பேப்பர் இந்த சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு பேக்கு புக் சைஸுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த அளவுக்கு துணி, சாதாரண வேஸ்ட் துணியை வந்து நம்ம கண் போட்டு அதை ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக போட்டு அதை கண் போட்டு ஒட்டிக்கலாம். ரெண்டு ரெண்டு துண்டுலேயும் நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் அதை காய வச்ச பிறகு இந்த மாதிரி பேப்பரில் அந்த துணி நல்லா காஞ்சிடும். காஞ்ச பிறகு இப்போ வந்து நம்ம தைக்கப்படும். தைக்க முன்னாடி அதை நம்ம அதில் தேவையான இந்த ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணோன்னா, நீங்கள் பேப்பர் வச்சுட்டு சாதாரண பென்சில் வச்சு போர்டு போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு சீட்டு வரும், அதுமாரி பேக்கில் அது மாதிரி ரெண்டு சீட்டு வரும். ஒன்று வந்து அட்டையில் ஒட்டிடுவோம், ஒன்று வந்து இன்டர்லிப் மாதிரி அது என் பேப்பர் மாங்க அந்த மாதிரி அது நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே அது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக்கு இப்போ ரெண்டு பேக்கில் ரெண்டு அட்டை, அப்புறம் மற்ற துணி ஒட்டின அந்த தாள், அதுமாரி ஃப்ரெண்டில் ப்ரௌன் சீட்டு ரெண்டு துணி போட்டுங்க. இப்போ வந்து ஊசி ஆணி வச்சு நம்ம தைக்கப்படும் அடிக்கப்படும். ஒரு முடிச்சு போட்டோம்.
நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ முட்டை பச்சாச்சு, இப்போ அதில் எக்ஸஸ் பேப்பரை நம்ம கட் பண்ணிடுறோம். தேவையில்லாத எக்ஸஸ் பேப்பர் அது நீங்கள் பழகும்போது கரெக்டாக வந்துடும், கரெக்டாக மிஷின்லேயும் நீங்கள் கட் பண்ணிடுவோம். நிறைய புக் பண்ணும்போது என்ன சைஸுங்கிறத மென்ஷன் பண்ணி புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை பச்சாச்சு, இப்போ வந்து அட்டையை கட் பண்ணுவோம்.
கேளிக்கை வந்து நல்ல பசங்க எல்லா இடமும் போடுற மாதிரி போடணும். என்னென்ன கேளிக்கை தான் உங்களுடைய ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு அதெல்லாம் மெயின். எவ்வளவு நிமிஷம் துணி இருந்து மடிச்சு எடுத்து தேவையான பொருட்கள் அட்டை மார்பிள் சீட்டு கேளிக்க துணி அப்புறம் தைக்கிற நூல் ஊசி ரெண்டு நாலு முள்ளாணி ஒரு சுத்தியல் பசை பசை இந்த ஆரம்ப காலத்தில் நீங்க கடையில் வாங்கிங்க அப்புறம் ரெகுலராக அதிகமாக புக் பண்ணும்போது நம்மளே பசை காய்ச்சி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பசு வந்து நம்ம தேவையான புக்கு என்ன புக்கு பயன் பண்ண போறோமோ அந்த A4 சைஸ் புக்குக்கு தகுந்தபடி நியூஸ் பேப்பர்ல சாதாரண வீட்டில் யூஸ் பண்ற நியூஸ் பேப்பரை அந்த சைஸுக்கு புக் சைஸுக்கு கட் பண்ணிங்க ரெண்டு பீஸு. அப்புறம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு துணி சாதாரண துணி நம்ம வேஸ்ட் துணியை கட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அந்த துணியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம் தடவி அந்த பேப்பர்ல நம்ம ஒட்டிக்கோங்க. அதுமாரி ஒரு புக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு செட்டு வேணும். அப்புறம் உள்ள வைக்கிற ப்ரௌன் ஷீட்டு அதை வந்து நம்ம கடையில் ஷீட்டாக விற்குது, அதை நான் வாங்கி ஒரு ஷீட்டில் 3 புக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வரும், அதை வந்து புக் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல 2 ப்ரௌன் ஷீட்டு பேக்கில் 2 ப்ரௌன் ஷீட்டு
அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ல ஒட்டின அந்த துணி ஒட்டின அந்த பேப்பர் இந்த மூணையும் வச்சுட்டு நம்ம புக்கோட கரெக்டா அக்யூரேட்டா அதை அளவு பண்ணிட்டு இந்த ஆணியை வச்சு மூணு இடத்துல வச்சிருங்க. இந்த ஊசி வச்சு ஆணியை வச்சு அடிச்சிருங்க. அடிச்சோன்னு இந்த ஆணி வந்து மறுபக்கம் உள்ள அந்த துணி வழியா வரணும். அதை வர்ற அளவுக்கு அதை நீங்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஊசியில டோயிங் நூல் நல்ல ஒரு நல்ல இப்போ நைலான் டோயிங் நூலே வருது ஸ்ட்ராங்க இருக்கிறது. அது மூலமா அந்த இப்போ தைக்கிற மாதிரி காண முடியல. அது இப்போ வந்து நமக்கு பைண்டிங் பண்ணி முடிச்சு புக்கு காஞ்ச பிறகு அந்த மூணு சைடு வந்து நம்ம கட்டிங் மிஷின்ல கட் பண்றோம். இது வந்து இயந்திரம் கட்டிங் இயந்திரம் பாங்க. இது மூலமா நம்ம ஒரு 5 mm இது நான் கட்டிங் இயந்திரம்